தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வயலில் தேங்கியுள்ள மழைநீர் இரண்டு நாட்களாகியும் வடியாததால் அழுகத் தொடங்கியுள்ள சம்பா நாற்றுகள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஐந்தாவது நாளாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவசர தேவைக்காக படகுகள் இயக்கம். நீலகிரி கோவை குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் முக்கிய ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். ரப்பர் விவசாயம், செங்கல் தயாரிப்பு உட்பட பல்வேறு தொழில்கள் பாதிப்பு. கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்கச் செல்லாத மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த 15 நாள் அவகாசம் நீட்டிப்பு. மின்சாரத்துறை அறிவிப்பு. ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரிநீர் மூன்று இடங்களில் கரை உடைந்ததால் தாழ்வான பகுதிகளில் புகுந்த வெள்ள நீர். அருணாச்சல பிரதேசத்தில் சீனா தனது ராணுவ கிராமங்களை நிர்மாணித்து இருப்பதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று இந்திய முப்படை தளபதி பிபின் ராவத் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 12,511 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். கிழிந்த ரூபாய் நோட்டுகளை அனைத்து வங்கிகளிலும் மாற்றலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை மண்டல பூஜைக்காக நவம்பர் 15 தேதி திறக்கப்படும் நிலையில் 340 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஃபேஸ் எக்ஸ் நிறுவனம் 4 விண்வெளி வீரர்களை விண்வெளி மையத்தில் 6 மாத காலம் தங்க வைத்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. சீனாவில் அதிபர் ஷி ஜின்பிங் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. உலக அளவில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 25.26 கோடியை கடந்துள்ளது. பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் 2 வெளிநாட்டு தடகள வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலிருந்து நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே விலகியிருக்கிறார். சென்னை நகரில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. சில இடங்களில் நீர் வடிந்துள்ள நிலையில் பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்னும் தண்ணீர் வடியாததால் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சென்னை கொளத்தூர் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் 5வது நாளாக இன்னும் வடியாததால் பொதுமக்கள் படகுகள் மூலம் பயணித்து வருகின்றனர்.
சென்னை கொளத்தூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக ஐந்தாவது நாளாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஜவஹர் நகர், சிவ இளங்கோ சாலை, GKM காலனி, பெரவள்ளூர் பகுதியில் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வேலைக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக சென்னை மாநகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை சார்பாக படகு மூலமாக மீட்புக் குழுவினர் உதவி செய்து வருகின்றனர். இரண்டு ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையிலும் நீர் வடியவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் மாநகராட்சி கவனம் செலுத்தி நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எங்க வீட்டுக்குள்ளேயே முட்டிய அளவுக்கு தண்ணீர் இருக்கு. ஸோ பாத்ரூம்லாம் ரொம்பிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் இப்போதைக்கு. எசென்ஷியல்ஸ்னால் கூட இது வரைக்கும் கழுத்தில் நிற்கிற வெள்ளம் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பா எங்கள் வீட்டில் பாட்டிலாம் இருந்தாங்க. நேற்று ரெஸ்கியூ போட் வந்து எடுத்துகிட்டு போய் முனையில் நாங்கள் இறங்கிட்டு எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கோம். இப்போதைக்கு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு இன்ச் ஆனால் கம்மி ஆயிருக்கு இது வரைக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகும், இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி வந்துட்டு சண்டேலேருந்தே இருக்குது தண்ணி. முந்தானத்திக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாச்சு, வந்து மிஷின் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நேத்திக்கு ஃபுல்லாக தண்ணி மழை பெஞ்சதுனால வந்துட்டு ரொம்பிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். 5 இயர்ஸாக நான் இங்கே இருக்கேன், சுத்தமாக இந்த மாதிரி தண்ணி நின்னதே கிடையவே கிடையாது. இந்த இயர் மட்டும்தான் இவ்வளோ ஒரு இதில் இருக்குது. நம்ம வந்து பப்ளிக்கை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, கவர்மெண்ட் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது தெரியுமா? அது அதனால தான் இந்த அடைப்பு காரணம்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்ததே கிடையாது 5 இயர்ஸாக. ஃபுல்லாக ஃபுல்லாக அவங்க எடுக்கும் போதெல்லாம் பிளாஸ்டிக் நிறைய கழிவுகள் வந்துட்டே இருக்குது. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்கணும், மக்களும் நம்ம வந்துட்டு கேர் பண்ணணும். அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 5 இயர்ஸாக இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இந்த இயர் மட்டும் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஸ்னஸ் எல்லாமே ட்ராப் ஆனது காரணமே இந்த தண்ணியால் தான். ஒன்றுமே பண்ண முடியல, மக்கள் யாருமே வெளியில் வரவே முடியல. அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது, ரொம்ப எல்லாருமே பாதிப்பாயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக நாங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை, கடை ஓப்பன் பண்ணவே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு தண்ணி, இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு ஃபுல்லாக. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லன்ட்டு ஓப்பன் பண்ணோம், மறுபடியும் இந்த மாதிரி மழை பெய்யுது. தண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் எஃபர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களும் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஆகணும். பிளாஸ்டிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த கழிவை வந்து கொஞ்சம் இது பண்ணி ஆகணும். அதனால தான் தண்ணி தேங்கினது காரணமே நினைக்கிறேன் நான். சென்னையில் பெரம்பூர் குடிநீர் வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து படகுகள் மூலம் பொதுமக்களுக்கு 20 லிட்டர் கொள்ளளவு அடங்கிய குடிநீர் கேன்களை விநியோகம் செய்தனர். மழை வெள்ள பாதிப்புகள் சீரானவுடன் வழக்கம்போல் குழாய்களின் வழியே தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என குடிநீர் வாரிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாடி பஜனை கோவில் தெரு, ஜெகதாம்பிகை நகர் சிவன் கோவில் தெரு, துர்கையம்மன் தெரு, குமரன் நகர், மூர்த்தி நகர், தெற்கு மாட வீதி, திருவள்ளுவர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளில் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. உடைமைகள் தண்ணீரில் நனைந்தது. கை குழந்தைகளுடன் உணவின்றி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பல்லடம் சாலை வரை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சாலையில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரு சில இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்போது வணிகர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் லட்சுமி நகரில் மழைநீர் வடியாததால் இடுப்பளவு தண்ணீரில் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த கிழக்கு தாம்பரம் லட்சுமி நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அனைத்து தெருக்களிலும் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து தெருக்களில் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். எனவே தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியினர் கோரிக்கை வைக்கின்றனர். கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகர் பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து உள்ளனர்.
மழை நீர் செல்வதற்காக குன்றத்தூர் மாங்காடு சாலையில் பல கோடி மதிப்பீட்டில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்ற போதிலும் மழைநீர் வெளியேற முடியாமல் குளம் போல் தேங்கியுள்ளது. மின்சார பெட்டியும் மழைநீரில் மிதக்கும் அவலத்தில் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மழை தொடர்வதால் குளச்சல் முட்டம் மீன்பிடி துறைமுகம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதையடுத்து 2000-க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக கரையிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோல நெல்லை மாவட்டத்தில் 9 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக 4 மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் வழங்கப்படுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வடகிழக்கு பருவமழையால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு 15 நாட்கள் மின்கட்டணம் செலுத்துவதிலிருந்து கால நீட்டிப்பு செய்து மனு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கு 15 நாட்கள் கால நீட்டிப்பு செய்து உத்தரவு வழங்கப்படுகிறது. கேரளாவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற விரைவு ரயில் சேலம் தருமபுரி இடையே தண்டவாளத்தின் அருகிலிருந்த கற்களில் உரசி தடம் புரண்டது. வே முத்தம்பட்டி வனப்பகுதி ரயில் தண்டவாளத்தின் அருகில் பாதுகாப்பு சுவரில் சரிந்த கற்களில் கண்ணூர் விரைவு ரயில் இன்ஜின் உரசியதில் என்ஜின் மற்றும் அடுத்த 2 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தடம் புரண்ட பெட்டிகளில் இருந்த பயணிகள் பேருந்து மூலம் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தடம் புரண்ட பெட்டிகளை மீட்கும் பணியில் ரயில்வே துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது சேலம் பெங்களூர் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு முக்கிய காரணியாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூறப்படும் நிலையில், மற்றொரு முக்கிய காரணியாக கீழ்ப்பாலாறு வடிநில கோட்டத்தின் கீழ் 21,498 நீர்நிலை ஆக்கிரமிப்புகளும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய 381 ஏரிகளில் 2,122 நீர்நிலை ஆக்கிரமிப்புகளும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 528 ஏரிகளில் 14,842 நீர்நிலை ஆக்கிரமிப்புகளும், சென்னையில் 4,500 ஆக்கிரமிப்புகளும் கண்டறியப்பட்டுள்ளது. அடையாற்றில் மட்டும் 34 இடங்களில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை பாரபட்சமின்றி தமிழக அரசு அகற்ற வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் மாநகர பேருந்து சிக்கிக் கொண்டது. போரூரில் இருந்து மந்தவெளி வரை செல்லும் 12M பேருந்து காலை 6:10 மணியளவில் சிக்கியது. பேருந்தில் பயணம் செய்த 5 பயணிகள், ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை படகை கொண்டு தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். ஆழம் தெரியாமல் மறுபகுதிக்கு சென்றுவிடலாம் என கருதி பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதன் காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சுரங்கப்பாதைக்கு வெளியில் வைக்கப்பட்டிருந்த பேரிகேட்களை அகற்றிவிட்டு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் இரும்புலியூர் பகுதி அருள்நகரில் மழைநீர் சூழ்ந்ததன் காரணமாக ஒரு வீட்டின் 2வது மாடியில் வசிக்கும் நிறைமாத கர்ப்பிணியான லட்சுமியால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அவரது கணவர் கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் நேரில் சென்று லட்சுமியை வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்து
மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அந்த பகுதிவாசிகள் தீயணைப்புத் துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பெய்த மழையினால் நந்தியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருத்தணி அடுத்த அகூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் செல்லும் நந்தியாற்றின் தரைப்பாலத்தின் மீது 3 அடி உயரத்திற்கு வெள்ளம் ஓடுகிறது. தரைப்பாலத்தின் இருபுறமும் போலீசார் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் வீரகநல்லூர் ஊராட்சியிலிருந்து இஸ்லாம் நகர் செல்லும் தார்ச்சாலை தண்ணீரில் மூழ்கியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் இருந்து திருவாலங்காடு செல்லும் சாலை பாதையில் உள்ள கொசஸ்தலை ஆற்றின் தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பொன்னூர், பாண்டூர், அருண்மொழித்தேவன், உக்கடை உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வடிகால் வாய்க்காலாக விளங்கும் எல்லை வாய்க்கால் தூர்வாரப்படாததால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 15 நாட்களாக பெய்த கனமழையால் உக்கடை கிராமத்தில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகியுள்ளன. இங்கு வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிய வழியின்றி ஏரிபோல் காட்சியளிக்கிறது. தண்ணீரை வடிய வைக்க எல்லை வாய்க்காலில் அடைத்து படர்ந்திருந்த ஆகாய தாமரைகளை அகற்றியும் மழை வெள்ள நீர் வடியாததால் உக்கடை கிராம விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக சிங்காளந்தி, கோட்டகம், சேகல், பாமணி, ஆதிரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 600 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. மழை விட்டும் நீர் வடியாததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 600 ஏக்கர் தாளடி குறுவர்த்து சாலடி நடவு நட்டு சுமார் 15 நாள் ஆகிறது. இப்போ ஒரு 10 தினங்களாக பெய்த மழையில் முழுகி பயிர்கள் அழிய நிலையில் உள்ளது. வடிகால் போதுமான வசதி இல்லாததுனால தண்ணீர் வடிய முடியவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ 2 நாட்களாக வெயில் அடித்தும் தண்ணீர் வடியாத சூழ்நிலை இருக்கு. அரசு போர்க்கால அடியில் தலையிட்டு இந்த விவசாயிகளை கவர்ந்து பண்ணுமாறு நம்ம 6 கிராம மக்கள் தலைமையில் கேட்டுக்கொள்கிறோம். நாகையில் 3வது நாளாக மழைநீர் வயல்வெளிகளில் தேங்கியுள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆக்கிரமிப்புகள் அகற்றாததுதான் மழைநீர் வடியாததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூண்டி பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. வெள்ளை பாதிப்பை ஆய்வு செய்ய சென்ற கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ராவிடம் விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் பழையனூர் ஊராட்சியில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பழையனூர் ஊராட்சியில் விவசாயிகள் 100 ஏக்கர் சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெய்த மழையினால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாமல் திணறி வருகின்றனர். அருகில் உள்ள கால்வாய்களை முறையாக தூர்வாரினால் இனி பாதிப்பு ஏற்படாது என கூறும் விவசாயிகள் பயிர் பாதிப்பிற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு பெற்றுத்தர கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 1 வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் பம்பையாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பம்பையாற்றின் கரையோரத்தில் உள்ள பெரும்பாக்கம், சாரணை, திருவாமாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு மற்றும் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. பெரும்பாக்கம் பகுதிகளில் மட்டும் சுமார் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரி பெருமளவில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிடாமல் குறைவாக சேதமடைந்த பகுதியை பார்வையிட்டு சென்றதாக விவசாயிகள் இடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழை மற்றும் கால்வாய்களில் வெள்ளம் காரணமாக கலவை, திமிரி, காவேரிப்பாக்கம், நெமிலி, ஆற்காடு, சோலிங்கர், அரக்கோணம், வாலாஜா, குறிப்பாக நெமிலி, பணப்பாக்கம், ரெடிவளம், வெளியநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 400 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த அரசு அதிகாரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய ஒரு கிராமத்தில் சுமார் 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் பார்வையிட்டு விட்டு அதன் பிறகு காவேரிப்பாக்கம் ஏரியை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று விட்டார். இதனால் காத்திருந்த விவசாயிகள் அனைவரும் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை மாநில அரசிடம் தெரிவித்து பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அம்மா உடற்பயிற்சி கூடம் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இதனை சமூக விரோதிகள் பயன்படுத்திக் கொண்டு அதனை மது அருந்தும் இடமாக மாற்றிவிட்டனர். உள்ளே இருந்த உடற்பயிற்சி கருவிகளும் திருடப்பட்டு உள்ளது. எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து உடற்பயிற்சி கூடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 4வது நாளாக 119 அடியாக நீடித்து வரும் நிலையில் நாளை மறுநாள் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 119 அடியாகவும் நீர் இருப்பு 91.88 DMC உள்ளது. நீர்வரத்து 19,146 கனஅடியிலிருந்து 14,812 கனஅடியாக குறைந்துள்ளதால் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் முற்றிலும் மழைப்பொழிவு இல்லாத நிலையில் நீர்வரத்து 2,684 கனஅடியாக குறைந்தது. இதனைத் தொடர்ந்து வைகை பொதுப்பணித்துறையினர் அணையில் வெளியேற்றப்படும் நீரின் அளவை 3,569 கனஅடியிலிருந்து 2,069 கனஅடியாக குறைத்துள்ளனர். திருவண்ணாமலை செய்யாறு அருகே உள்ள மாமண்டூர் ஏரி 6 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மொத்தம் 13.88 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மாமண்டூர் ஏரியின் நீரின் முழு கொள்ளளவான 1,798 மில்லியன் கனஅடியில் தற்போதைய நீர்வரத்து 492 கனஅடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 28.6 அடியை எட்டியுள்ளது. இதன் மூலம் 55 மேற்பட்ட கிராமங்களில் 4,118 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மாமண்டூர் ஏரியால் தூசி, குரங்கனில் முட்டம், பல்லாவரம், கனிக்கிழுப்பை, மாமண்டூர், வடகல்பாக்கம், வாழவந்தல், திருஞ்சாபுரம், மேனல்லூர், பூனைத்தாங்கல், சோதியம்பாக்கம், பகவந்தபுரம், ஏழாச்சேரி உள்ளிட்ட 55 மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. வடகிழக்கு பருவமழையால் செய்யாறு தாலுகாவில் பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள 215 ஏரிகள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள 190 ஏரிகள் என மொத்தம் 405 ஏரிகளில் சுமார் 40% ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருக்கிறது. மழை காரணமாக ஆந்திர மாநிலம் கலவகுண்டா அணை நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் நீரால் பொன்னையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பொன்னையாற்றில் 10,000 கனஅடி நீர் வரத்தால் பாலேகுப்பம், தெங்கால், பொன்னை, பரமசாத்து, மாத்தாண்டகுப்பம், கீரை சாத்து, கொல்லப்பள்ளி, மேல்பாடி மற்றும் வெப்பாலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவுறுத்தியுள்ளார். தண்டோரா மூலமும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை,
சிற்றாறு ஒன்றிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1938 கனஅடி உபரி நீரும் சிற்றார் ஒன்றிலிருந்து வினாடிக்கு 272 கனஅடி உபரி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையார் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் தாழ்வான பகுதிகளான சிதறால், திக்குறச்சி, குழித்துறை, முஞ்சிறை ஆகிய பகுதிகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக ரப்பர் விவசாயத்தில் பால் வடிக்கும் தொழில் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருவதாகவும், செங்கல் தயாரிக்கும் தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் பெய்யும் கனமழை காரணமாக திருவள்ளூர் பிச்சாட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைக்கு 16,000 கனஅடி நீர்வரத்து உள்ளதால் 17,000 கனஅடி தண்ணீர் ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் அணையின் நிலைமையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருவதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரால் 3 இடங்களில் கரை உடைந்தது. நள்ளிரவில் 17,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சோமஞ்சேரி என்ற பகுதியில் ஆரணி ஆற்றின் கரை உடைந்தது. அங்குள்ள செங்கல் சூளைகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் சோமஞ்சேரி மக்களை பேருந்துகள் மூலம் மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். அதே நேரத்தில் மற்றொரு கரையான வஞ்சிவாக்கம் என்ற பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பிரளயம்பாக்கம் பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்தது. இதேபோல் பெரும்பேடு குப்பம் என்ற பகுதியிலும் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் உயக்கொண்டான் வாய்க்கால் கரையோரங்களில் ஓய்வெடுக்கும் முதலைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக உயக்கொண்டான் வாய்க்காலில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் முதலைகள் கரையில் ஒதுங்கி படுத்திருக்கும் காட்சியை காண முடிகிறது. முதலைகள் எந்நேரமும் குடியிருப்புகளுக்குள் புகுந்து அச்சுறுத்த வாய்ப்பு இருப்பதால் அவற்றை உடனடியாக பிடிக்க உயக்கொண்டான் கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை துறைப்பாக்கத்தில் கெனால் ஒட்டிய பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள பாண்டிய நகர் பகுதியில் சுமார் 4 அடி வரை மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் பக்கிங்ஹாம் கால்வாயில் நீர் போக்குவரத்து தடைபட்டிருப்பதே இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கியதற்கு காரணம் எனவும், கால்வாயை முறையாக தூர்வாராததால் மட்டுமே வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ளத்தில் தங்களது உடைமைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை அரசு வழங்கிட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடரும் நிலையில் தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கன்னியாகுமரி, வேலூர், திருவண்ணாமலை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கள்ளக்குறிச்சி, சேலம், கடலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1 முதல் 8 வகுப்புகளுக்கும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கும் மழை காரணமாக இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட தெருக்களில் உள்ள சில சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மண்ணை கொட்டி சாலை அமைத்தனர். அடிக்கடி சாலை விபத்து ஏற்படுவதால் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் தொடர் கனமழை காரணமாக தீப திருவிழாவிற்கு விளக்குகள் தயாரிக்கும் பணி மந்தமடைந்துள்ளது. கவுண்டம்பாளையம் பகுதிகளில் தலைமுறை தலைமுறையாக 50-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண் விளக்குகள் தயார் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். களிமண் விளக்குகளை தயார் செய்து காய வைத்து சூளையில் வேக வைக்க வேண்டிய நிலையில் தொடர் மழையால்
கடந்த ஒரு வாரமாக மண்விளக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி குறைவதால் மண்விளக்குகள் விலையேற வாய்ப்பு இருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இருந்ததை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவாட் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மகேஷ் மாணவர்களின் அச்சத்தை போக்க ஜனவரி மார்ச் மாதத்தில் மாடல் எக்ஸாம் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சட்ட விழிப்புணர்வு வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேருந்தினை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக சட்ட விழிப்புணர்வு அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். வளாகத்திலிருந்து புறப்பட்ட வாகனம் பேருந்து நிலையம் தேரடித்திடல் போன்ற இடங்களுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் கழுத்தளவு கண்மாய் நீரை கடந்து மிகுந்த சிரமங்களுக்கு இடையே சடலங்களை தோளில் சுமந்து கொண்டு அடக்கம் செய்யும் அவல நிலை இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அரசும் அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி அல்லது பாலம் அமைத்து தர வேண்டுமென வேதனையோடு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் உள்ள காவிரி ஆற்றின் கதவணைக்கு வந்து கொண்டிருக்கும் 27,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மாயனூர் கதவணையிலிருந்து பிரியும் பாசன வாய்க்கால்களான கட்டளை மேட்டு வாய்க்கால், புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால், தென்கரை வாய்க்கால் உள்ளிட்ட கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படாததால் காவிரி ஆற்றில் 27,353 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 882 கனஅடியாக குறைந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக குறைந்துள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் நீர்மட்டம் 51 அடியாகவும் நீர் இருப்பு 1.55 DMC உள்ளது. மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் 5வது நாள் திருவிழாவான தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று இரவு சுவாமி அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலங்காய் உடைத்து சப்பர ஓட்டத்தை தொடக்கி வைத்தார். பின்னர் கோவில் யானை அபயாம்பிகை வணங்க மேளதாள வாத்தியங்களுடன் மின்னொலி ஓலை சப்பரம் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. பக்தர்கள் வீடுகள் தோறும் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். சென்னை MMDA 100 அடி சாலையில் 5 அடிக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினர். அங்கு மாநகராட்சி அதிகாரிகள் 3 மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் பெருங்குடி ரயில் நிலையத்தை ஒட்டிய உதயம் நகர் பகுதிக்கு உட்பட்ட 7 தெருக்களில் தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. மின் இணைப்பு பெட்டிகளில் அவ்வப்போது புகைவதாகவும் தண்ணீர் வடியும் வரை மின் இணைப்பை நிறுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததால் தற்காலிகமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் 3 நாட்களாக தண்ணீர் தேங்கியுள்ளது. வேளச்சேரி தாம்பரம் சாலையில் உள்ள கால்வாயில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் நிரம்பி செல்வதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மணல் மூட்டை அடுக்கி
சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பெய்த கனமழையால் 27வது கொண்டை ஊசி வளைவு அருகே இரு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் 12 சக்கரங்கள் கொண்ட கனரக சரக்கு வாகனங்கள் திம்பம் மலைப்பாதையில் பயணிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சாலை வலுவிழந்து உள்ளதால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மணல் மூட்டைகளை அடுக்கி பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் வாகனங்கள் செல்லாவண்ணம் தடுப்பு அரண்கள் வைக்கப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சந்தைமேட்டு பகுதியில் யாசகம் கேட்டு பிழைப்பு நடத்தும் பழங்குடியின மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக உண்ண உணவின்றியும் உறங்குவதற்கு இடமில்லாமலும் தவியாய் தவித்து வருகின்றனர். எனவே தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அல்லது சமூக ஆர்வலர்கள் முன்வந்து உண்ண உணவும் தங்க இடமும் அளிக்க வேண்டுமென கண்ணீர் மல்க வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பழவேற்காடு உப்புநீர் ஏரியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பசியாவரம், எடமணி, எடமணி காலனி, ரஹ்மத் நகர், சாட்டாங்குப்பம் ஆகிய 5 மீனவ கிராமங்கள் தீவு போல மாறியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாதபடி வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் கிராமத்தினர் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். அரசு அதிகாரிகள் உடனடியாக தேவையான பொருட்களை வழங்கி தேங்கியிருக்கும் நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென 5 கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் சாலையில் ஒற்றை யானை வாகனங்களை மறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கேர்மாலம் மக்களின் பிரதான சாலையான 12 மைல் என்ற இடத்தில் ஆண் யானை 2 மணி நேரமாக சாலையின் குறுக்கே வழிமறித்து நின்றது. அப்போது லாரி ஓட்டுநர் ஒருவர் துணிச்சலாக வாகனத்தை இயக்கியபோது ஆண் யானை சற்று பயந்து பின்னோக்கி காட்டுக்குள் சென்றது. அதன்பின் வாகனங்கள் செல்ல துவங்கின. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த சஞ்சீவிபுரம் பகுதி செய்யாறில் இருந்து ஆர்னி செல்லும் பிரதான சாலையில் 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் பலத்த மழை மற்றும் காற்றின் காரணமாக வேரோடு சாய்ந்தது. இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுந்தரநகர் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியின் சாலையோரங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடும் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்றவர்களை கண்டறிந்து சட்ட நடவடிக்கை எடுக்க அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு குருபெயர்ச்சி விழாவில் வருகிற 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முகப்பு சுவர் திடீரென பயங்கர சத்தத்துடன் இடிந்து கீழே விழுந்தது. இதனால் ஊழியர்கள் பதறி அடித்துக் கொண்டு அலுவலகத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் நடுவே உள்ள மணல் திட்டில் கரையோர பகுதி விவசாயிகளின் 27 பசுமாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்தது. இதனிடையே ஆற்றில் செல்லும் தண்ணீரின் அளவு உயர்ந்ததால் மணல் திட்டின் நடுவே மாடுகள் சிக்கிக் கொண்டன. தண்ணீரின் வேகம் காரணமாக மாடுகள் அடித்துச் செல்ல நேரிடும் என்பதால் அவற்றை உடனடியாக மீட்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
பழனி அருகே தாதநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள பட்டா நிலங்களில் மண் திருட்டு நடப்பதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் ஐவர் மலையடிவாரத்தில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளை கண்டதும் மண் அள்ளுபவர்கள் தப்பி ஓடினர். இதையடுத்து மண் திருட்டுக்கு பயன்படுத்திய 4 டிப்பர் லாரிகள் 3 ஹிட்டாச்சி இயந்திரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினம் கிராமத்தில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்புற சுவர் மழை காரணமாக இடிந்து விழுந்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய கட்டிட வசதி அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர் ஒன்றியத்தில் உள்ள தாத்தியம்பட்டி கிராமத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கிணற்றை மூடுவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை காடையம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. அதிகாரிகள் பொதுமக்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கிணற்றை உடனடியாக மூடுவதற்கும் போர்வெல் அமைத்து சின்டெக்ஸ் டேங்க் வைப்பதற்கும் முடிவுகள் எடுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 4 மாடிகள் கொண்ட வணிக வளாக கட்டடத்தை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். மொத்தம் 5400 சதுர அடி பரப்பளவு உள்ள கட்டடத்தை ஆத்தூர் நகர போலீசார் மேற்பார்வையில் ஊழியர்கள் இடித்து அகற்றினர். மதுரையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருடு போன 111 செல்போன்களை மாவட்ட காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்ட காவல்துறைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் கடந்த மாதத்தில் மட்டும் பதிவான செல்போன் திருட்டு வழக்குகள் மற்றும் தொலைந்து போன மொபைல் போன் சம்பந்தமான புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து மொபைல் போன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் சட்டவிரோதமாக ரேசன் அரிசியை அரைத்து விற்பனை செய்து வந்ததாக எழுந்த புகாரில் தனியார் அரிசி அரவை நிலையத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். தொடர்ந்து அங்கிருந்து 8 மூட்டை ரேசன் அரிசி மாவு பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் உணவகம் ஒன்றில் 5 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியது. உணவக ஊழியர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும்போது 1,38,00,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தலைமறைவாக இருந்த சீனிவாசன், மணிகண்டன், கேசவன் மற்றும் குமார் ஆகிய 4 குற்றவாளிகளை கைது செய்துள்ள மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கொள்ளையர்களிடமிருந்து 3 2-சக்கர வாகனங்கள் மற்றும் 4 செல்போன்களை பறிமுதல் செய்து நால்வரையும் சிறையில் அடைத்தனா்.